அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது வாகன விபத்து. இது சம்பந்தமான ஒரு பாவக தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து வருகின்ற 10ஆம் தேதி நம்ம வந்து பிரகணந்தி நாடி என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுக்க இருக்கணும். இது வந்து ஒரு 47வது பாட்சா செயல்பட போகுது. விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சரி, இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாகன விபத்திற்கான ஒரு பாவக தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதற்கு நம்ம எல்லாத்துக்குமே லக்னத்தை தொடர்பாக வைத்து கொண்டு தான் எடுக்கப் போகிறோம். உங்களுடைய லக்னாதிபதி 4ஆம் பாவத்துடனும் 8ஆம் பாவத்துடனும் 10ஆம் பாவத்துடனும் 1, 4, 8, 10 இந்த பாவக தொடர்பு இருந்தால் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய விபத்தில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போது உங்களுடைய லக்னாதிபதி 4ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் இதோட தொடர்பு இருந்தால், சரிங்களா, இல்லை தசாபதிகளை இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள்லேயே ஒரு வாகன விபத்து வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதற்கான பரிகாரம் கேட்பீங்க. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய வண்டியில் எப்பொழுதும் வந்து ருத்ராட்சம் வச்சுக்கோங்க. இதுதான் அதுக்கான பரிகாரம். சரிங்களா? மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.